காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாட்டூரில் மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்த 5 இளைஞர்களில் 4 பேர் சிசிடிவி காட்சி உதவியுடன் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கேளம்பாக்கம் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஏகாட்டூரில் சைன் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் கடந்த 28 இரண்டு இளைஞர்கள் திடீரென புகுந்தனர். மசாஜ் சென்டரில் இருந்த பெண் ஒருவர் இரண்டு பேரையும் வெளியே போகும்படி கூறிய போது தங்களது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துக்காட்டி அங்கிருந்த பெண் உள்ளிட்டோரை மிரட்டினர். இதனையறியா மசாஜ் சென்டரில் இருந்த வயதான பெண் அப்பாவியாக வெளியே செல்ல முயன்ற போது அவரை பிடித்து உள்ளே இழுத்து சென்றனர். இதனையடுத்து வெளியே நின்று கொண்டிருந்த மேலும் 3 இளைஞர்களும் அந்த இளைஞர்களுக்கு உதவியாக உள்ளே நுழைந்தனர். பிறகு 5 பேரும் சேர்ந்து மசாஜ் சென்டரில் இருந்த பெண்கள், ஊழியர்களிடம் இருந்த பணம், விலையுயர்ந்த செல்போன்கள், நகைகள் உள்ளிட்டவற்றை ஒவ்வொன்றாக பறித்தனர். கொள்ளையர்கள் 2 பேர் மட்டும் மசாஜ் சென்டரில் இருந்தோரிடம் பெறப்பட்ட கைப்பைகள் மற்றும் பர்ஸ்களில் சோதனை நடத்தி அதில் இருந்த பணத்தை எடுத்தனர். பின்னர் 5 பேரும் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மசாஜ் சென்டரில் இருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அந்த காட்சிகளை வைத்து விசாரித்ததில் கொள்ளையில் ஈடுபட்டது வினோத், விஜய், பிரபாகரன், அஜய், சசிகுமார், ஜெகதீசன் ஆகிய 5 பேர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விஜய், பிரபாகரன், அஜய், சசிகுமார், ஜெகதீசன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். வினோத் மட்டும் தப்பி ஓடிவிட்டான். அவனை தேடும் பணியில் கேளம்பாக்கம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.